ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது என்ன கொஸ்டின்னா, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிளாசிபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல உள்ள கொஸ்டின் தான் இது. ஒண்ணுமே இல்லை, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மூணுக்குள்ள ஏதோ ஒரு லாஜிக்ல வந்து இது ஃப்ரேம் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த மூணு நம்பரும் ஒரு லாஜிக்ல ஃப்ரேம் ஆயிருக்கும். இதே லாஜிக்ல ஃப்ரேம் ஆன நம்பர் எது அப்படிங்கிறத நீங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். இதுதான் க்வெஸ்சன். ஓகே, சோ இப்போ இந்த 13, 15, 7 இது மூணுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கும். என்ன ரிலேஷன், எப்படினாலும் நீங்க கொண்டு வரலாம். இந்த ரெண்டு நம்பரை எடுத்து இந்த மூணாவது நம்பர் கொண்டு வரலாம், இல்ல இந்த ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் எடுத்து கூட இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கொண்டு வரலாம். இப்ப இதை எப்படி யோசிக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நான் எடுத்தேன் அப்படின்னா 13, 15 இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், 28 வரும். ஸோ அந்த 28 நான் 4 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த தேர்ட் நம்பர் கிடைக்குமா? புரியுதா, நான் என்ன லாஜிக் யோசிச்சிருக்கேன்னு? புரியுதா, எப்படினாலும் நீங்க லாஜிக் யோசிக்கலாம். இப்படிதான் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் இந்த மாதிரி லாஜிக் யோசிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த கிளாஸ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வந்து வேற விதமா கூட லாஜிக் யோசிக்கலாம். பட் கரெக்டா ஆன்சர் வந்து சேமா தான் வரும். லாஜிக் வேற வேற மாதிரி இருந்தாலும் ஆன்சர் சேமா தான் இருக்கும். ஓகே, சோ என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரை ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணா தேர்ட் நம்பர் கிடைக்கும். இதுதான் நான் யோசிச்சிருக்க லாஜிக். அதே இதை இங்க யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரெண்டே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி என்ன பண்ணணும், 4 டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணா என்ன வரும், 20/4 உங்களுக்கு 5 கிடைக்கும். புரியுதா, அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரை ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணா தேர்ட் நம்பர் கிடைக்கும். இதே லாஜிக்ல இங்க எந்த நம்பர் இருக்குங்கிறத பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும், 24, 16, 40 வரும். சோ வர்ற ஆன்சரை 4 டிவைட் பண்ணா தேர்ட் நம்பர் கிடைக்கணும். சோ கிடைக்குதா, கிடைக்குது. சோ 10 தான் ஆன்சர் வருது. அப்ப ஆப்ஷன் ஏ அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷனை நான் செக் பண்ண வேண்டாம். அடுத்த இருக்கிற செக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும், 33 கண்டிப்பா 4 டிவைட் ஆகாது. சோ இந்த நம்பரை எலிமினேட் பண்ணிடலாம். சோ இங்கேயும் 7, 13, 63 வருது. சோ இதையும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 4 டிவைட் பண்ணா 15 வராது. சோ இது பாருங்க, 5, 2, 7, 4, 2, 6, 67 67 டிவைட் பண்ணா ஹோலா டிவைடும் ஆகாது. சோ அப்போ மத்த மூணு ஆப்ஷனுமே நமக்கு ராங். ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட். ஓகே, அடுத்த குவெஸ்டின் போலாமா? சோ இந்த குவெஸ்டின்ல பாருங்க. சோ ஃபைண்ட் த ஆட் வேர்ட் லெட்டர்ஸ் ஆர் நம்பர் ஃப்ரம் த கிவன் ரெஸ்பான்ஸ். சோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கறத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி குவெஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்கன்னா, ஏபிசிடி வந்து எழுதிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, DCFG இருக்கு. ஓகே, சோ இங்க டி இருக்கு. சோ டி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 4 இடத்துல இருக்கு. சோ டில இருந்து நான் சிக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், -1 எடுத்தா போதும். ஏன்னா சி வந்து 3வது இடத்துல இருக்கு. சோ -1 நான் எடுத்துக்கிறேன். சில இருந்து நான் எஃப்க்கு போனோம், சிங்கிறது 3வது இடத்துல இருக்கு, எஃப்ங்கிறது 6வது இடத்துல இருக்கு. அப்ப சில இருந்து நான் எஃப்க்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், +3 எடுத்தா நான் போயிடலாம். திருப்பி எஃப்ல இருந்து நான் ஜிக்கு போனோம், எஃப்ங்கிறது எங்க இருக்கு, 6வது இடத்துல இருக்கு. ஜிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கு, 7வது இடத்துல இருக்கு. அப்ப எனக்கு +1 எடுத்தா போதும். அப்ப இதோட பேட்டர்ன் என்னன்னா, -1, +3, +1 இதுதான் இதோட பேட்டர்ன். ஓகேவா, இப்ப ரெண்டாவது இதுலயும் அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. எஃப்ல இருந்து இக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், -1 எடுத்தா போதும். அடுத்து இல இருந்து ஹச்சுக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இ வந்து 5வது இடத்துல இருக்கு, ஹச் வந்து 8வது இடத்துல இருக்கு. சோ +3 எடுத்தா நான் போயிடலாம். ஹச்ல இருந்து ஐக்கு போனோம், சோ ஹச்ல இருந்து ஐக்கு போனோம் அப்படின்னா நான் +1 எடுத்தா ஹச்ல இருந்து ஐக்கு போயிடலாம். அப்ப சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதா, இங்கேயும் -1, +3, +1 இங்கேயும் -1, +3, +1 ஓகே. சோ சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. அப்ப இதுலயும் அதே லாஜிக் தான், இதுலயும் அதே லாஜிக் தான் ஃபாலோ ஆகுது. இப்ப இந்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க, HGJK ஹச்ல இருந்து ஜிக்கு போனோம்னா -1 எடுத்தா போதும். ஓகே, அடுத்து ஜில இருந்து ஜேக்கு போனோம்னா +3 செக் பண்ணுங்க. ஜி வந்து 7வது இடம், ஜே வந்து 10வது இடம். சோ +3 எடுத்தா எனக்கு ஜேக்கு போயிடலாம். ஜேல இருந்து கேக்கு போனோம், சோ +1 எடுத்தா ஜேல இருந்து கேக்கு போனோம். ஜே 10வது இடத்துல இருக்கு, கே 11வது இடத்துல இருக்கு. சோ +1 எடுத்தா நான் எங்க போயிடலாம், கேக்கு போயிடலாம். ஓகே, அப்போ இதுல எனக்கு -1, +3, +1 கூடிய பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஓகே, அப்ப ஆப்ஷன் சீலையும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. அப்ப இந்த மூணுலையுமே ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னா கண்டிப்பா இதுல ஆட் ஒன் அவுட் யாரு, பிளாக் ஷீப் யாரு, இதுதான் இந்த JHLM தான். ஓகேவா, சோ இதுதான் என்னவா இருக்கும், வித்தியாசமான பேட்டர்ன்ல ஃபாலோ ஆயிருக்கும். ஏன்னா இவங்க மூணு பேரோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா -1, +3, +1 அப்ப இவன் மட்டும்தான் JHLM செக் பண்ணுங்க, JHLM ஜேல இருந்து ஹச்சுக்கு போனோம்.
ஸோ ஜே எங்க இருக்கு, ஜே 10வது இடத்துல இருக்கு, ஹச் எங்க இருக்கு, 8வது இடத்துல இருக்கு. ஸோ ஜேல இருந்து ஹச்சுக்கு போகணும்னா நான் -2 எடுக்கிறோம். இது வரைக்கும் நான் பார்த்த பேட்டர்ன் -1 வந்துச்சு, அப்ப இது -2 இருக்கு. ஹச்சில இருந்து எல்லுக்கு போனோம், ஸோ ஹச்சில இருந்து எல்லுக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், +4 எடுக்கணும் அப்படிதானே. ஹச் 8வது இடத்துல இருக்கு, எல் வந்து 12வது இடத்துல இருக்கு, ஸோ +4. எல்ல இருந்து எம்முக்கு போனோம்னா +1. ஸோ மற்றவங்க எல்லாரையும் பாருங்க, -1 +3 +1 அப்படிங்கக்கூடிய பேட்டர்ன்ல போயிருக்கு. இந்த ஜே ஹச் எல்லாம் மட்டும் -2 +4 +1 கூடிய பேட்டர்ன்ல போயிருக்கு. அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது, ஆட் 1 அவுட். நான் எல்லாத்தையும் டிக் பண்ணிருக்கிறதுனால எல்லாமே ஆன்சர் நினைச்சிடாதீங்க. இது மூணும் வந்து சேம், நான் அதை பாக்ஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அந்த மூணும் சேம். இது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு என்னவா இருக்கு, ஆட் 1 அவுட்டா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிரர் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணாடியை ரெண்டு விதமா வைக்கலாம் அப்படிதானே. ஸோ எப்படி வைக்கலாம், இந்த மாதிரி வலது பக்கத்துலயும் நாம கண்ணாடியை வைக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழையும் கண்ணாடியை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வலது பக்கத்துல ஒரு லெட்டரோ ஒரு இமேஜோ இந்த பக்கம் இருக்கு, அதோட வலது பக்கத்துல கண்ணாடியை வச்சிருந்தோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், மிரர் இமேஜுக்கான டெக்னிக் லெப்ட் ரைட்டுங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், லெப்ட்ல இருக்கிறது எல்லாமே ரைட்டுக்கு போகும், ரைட்ல உள்ளது எல்லாமே லெப்ட் போகும். ஓகே, இதே இது உங்களுக்கு ஒரு இமேஜ் இங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கண்ணாடியை இங்க கீழே வச்சுட்டோம் அப்படின்னா அங்க வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் இமேஜ் டெக்னிக். என்ன டெக்னிக், வாட்டர் இமேஜ் டெக்னிக் வந்து நாம யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இப்போ இங்க கண்ணாடி எங்க இருக்கு, இந்த லட்டர்ஸ்க்கு கண்ணாடி வந்து எங்க வச்சிருக்காங்க, கீழே வச்சிருக்காங்க. அப்போ கீழே வச்சுட்டாங்கனாலே அது என்ன டெக்னிக் நீங்க போயிடணும், வாட்டர் இமேஜ் டெக்னிக் நீங்க வந்து போயிடணும். ஓகே, சோ வாட்டர் இமேஜ் டெக்னிக் தான் என்ன பண்ணணும், எல்லாமே தலைகீழே தெரியும். ஓகே, சோ அப்போ டி வந்து உங்களுக்கு இப்படி இருக்கு. ஸோ டி வந்து இப்படி இருக்குன்னா தண்ணியில காட்டும் போது, சப்போஸ் இந்த டியை இந்த பக்கமா நீங்க கண்ணாடி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா லெப்ட்ல உள்ளது ரைட்டுக்கு, ரைட்ல உள்ளது லெப்ட்டுக்குன்னு இந்த மாதிரி தெரியும், அந்த டி இப்படி தெரியும். இப்போ நீங்க கீழே கண்ணாடி வச்சிருக்கீங்க, ஸோ வாட்டர் இமேஜோட டெக்னிக் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ வாட்டர் இமேஜ் டெக்னிக்ங்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியும், தலைகீழே தெரியும். அப்போ டி இப்படி இருக்குன்னா அது தலைகீழே பார்த்தாலும் உங்களுக்கு டி எப்படி இருக்கும், இதே மாதிரிதான் இருக்க போகுது. தலைகீழே போனாலும் டி இப்படிதான் இருக்க போகுது அப்படிதானே. ஸோ இங்க கீழே இருக்கிறது மேல, கீழே இருக்கிறது மேலையும், மேல இருக்கிறது கீழையும் போகும். அப்படி எப்படி மாத்தினாலுமே டி வந்து டி மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன்ல பாருங்க, டிய தூக்கி இங்க போட்டிருக்காங்க, டி எங்க போட்டாங்க, லாஸ்டா தூக்கி போட்டிருக்காங்க. சோ அப்ப அதை நாம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷனை நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அடுத்து ஏ இருக்கு. சோ ஏ தலைகீழ பார்த்தோம் அப்படின்னா தலைகீழ உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி தெரியும் அப்படிதானே. சோ அப்ப இந்த மூணு ஆப்ஷன்லயுமே அந்த மாதிரி தான் இருக்கு. சிக்ஸ் தலைகீழ போச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும், நயனா தெரியும் அப்படிதானே. சோ சிக்ஸ் உங்களுக்கு தலைகீழ எப்படி தெரியும், நயன் மாதிரி தெரியும். ஓகே, சோ அந்த நயனும் எப்படி தெரியும், இப்படி இருக்க சிக்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், இப்படி தெரியும். அதாவது இப்படி தெரியும் அப்படி இப்படி தெரியாது. ஓகேவா, சோ இந்த மாதிரி தெரியாது உங்களுக்கு. சோ இப்படி பார்க்க தெரியும் சிக்ஸ் தண்ணியில பார்க்கும் போது. ஓகே, சோ அப்போ ஏன்னா கீழே இருக்கிற இந்த ரவுண்ட் வந்து மேல போயிடும். சோ மேல இருக்கிற இந்த வளைவு வந்து உங்களுக்கு எங்க வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். ஓகே, சோ அப்போ சிக்ஸ் இந்த மாதிரி தெரியுமா, அப்ப இங்க பாருங்க நைன் மாதிரியே அப்படியே கொடுத்துருக்காங்க. சோ அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். சோ இங்க நைனை கொஞ்சம் மாத்தி போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்ப இது கரெக்ட். சோ இதுவும் கரெக்ட் உங்களுக்கு. அடுத்து செவன் தலைகீழ வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி வரும், இப்படி இப்படி வரும் அப்படிதானே. இப்படி இருக்க செவன் உங்களுக்கு இப்படி வந்துடும். அடுத்து ஒய் தலைகீழ வந்துச்சுன்னா எப்படி வரும், இந்த கோடு மேல போயிடும், அந்த பி மாதிரி ஷேப்பு கீழே வந்துடும். சோ ஒய் இப்படி இருக்கும், சோ பி இப்படி இருக்கு. சோ பி வந்து இப்படி இருந்துச்சுன்னா தலைகீழ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி போகும், பி இப்படி போயிடும். ஓகே, அப்ப இதுல பி வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷனையும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஆப்ஷன் சி தான் நாம என்ன சொல்லிடலாம், கரெக்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? சோ கண்ணாடியை இங்க வச்சதுனால நாம வாட்டர் இமேஜ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும்னா தலைகீழ தெரியும். ஒருவேளை கண்ணாடியை ரைட் சைட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, இந்த கொஸ்டின்ல பாருங்க. இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஓகேவா, சோ இதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ரீட் பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதை மைண்ட்லயே உட்கார்ந்து நீங்க வந்து இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ ஒன் பை ஒன்னா லைன் ரீட் பண்ண நீங்க வந்து டயக்ராமா வரைஞ்சிருங்க. ஓகேவா, சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எம் இஸ் த பிரதர் ஆஃப் என், என் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ இஸ் த மதர் ஆஃப் பி, ஹூ இஸ் மேரிட் டு கியூ, ஸோ கியூ இஸ் த சன் ஆஃப் ஆர். இந்த மாதிரி நீங்க வந்து லைனை வந்து ரீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு லைன் ரீட் பண்ண போறீங்க, அதுக்கான டயக்ராம் வரைய போறீங்க. ஓகே, ஸோ எம் இஸ் த பிரதர் ஆஃப் என், எம் என்பவர் என்னின் சகோதரர். ஓகேவா, ஸோ எம் என்பவர் என்னின் சகோதரர். ஸோ எம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணுக்கு பிரதர். அப்ப எம் வந்து என்னவா இருப்பாரு, பையனா இருப்பாரு. சோ நான் ஆண்கள் எல்லாரையுமே பாக்ஸ் பண்ணிக்கிறேன், பெண்களை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ எம் வந்து யாருன்னா எண்ணுக்கு வந்து பிரதர்.
ஓகே, அடுத்த லைன் ரீட் பண்ணுங்க. என் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ. என் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவுக்கு ஃபாதர். ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க, என் என்பவர் ஓவின் தந்தை. ஓகே, சோ என் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவோட தந்தை. அப்ப என் இருக்காரு, சோ என் யாருன்னா ஓவோட தந்தை. சோ ஓ போட்டாச்சா. அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓ என்பவர் கியூவை மணந்த பியின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ ஓங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூவை மணந்த பியின் தாயின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம், சோ பியோட அம்மா தான் ஓ, அதுதான் இந்த லைனுக்கான அர்த்தம். ஓகேவா, சோ பி வந்து கியூவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்காங்க, கியூ இஸ் த சன் ஆஃப் ஆர், இது இல்ல, ஓ இஸ் த மதர் ஆஃப் பி. ஓ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோட மதர். ஓகே, ஹூ இஸ் மேரிட் டு கியூ. இந்த பி யார கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா கியூவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓ யாருன்னா பியோட அம்மா. சோ ஓ வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோட அம்மா. ஓகே, சோ ஓ வந்து பியோட அம்மா. பி யார கல்யாணம் பண்ணிருக்காங்க, கியூவை கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதானே சொல்லியிருந்தாங்க. சோ ஹூ இஸ் மேரிட் டு கியூ, இந்த ஹூ யார குறிக்கும்னா பிய குறிக்கும். ஓகேவா, ஓ என்பவர் கியூவை மணந்த பியின் தாய். பி வந்து கியூவை கல்யாணம் பண்ணிருக்காங்க, இந்த பியோட அம்மா தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ. ஓகே, அடுத்த லைன் ரீட் பண்ணுங்க, கியூ இஸ் த சன் ஆஃப் ஆர். கியூ யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோட பையன். ஓகே, கியூ என்பவர் ஆரின் மகன். ஓகே, சோ கியூ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையன் தான் யாருன்னா கியூ. ஓகேவா, சோ கியூ பையனா இருந்தா பி கண்டிப்பா யாரா இருப்பாங்க, பொண்ணா இருப்பாங்க, அப்படித்தானே. ஏன்னா பியும் கியூவும் யாருன்னா கியூ வந்து ஹஸ்பண்ட், பி வந்து ஒய்ஃப். அப்ப கியூ வந்து பையனா இருந்தா கண்டிப்பா பி வந்து பொண்ணாதான் இருப்பாங்க. ஓகேவா, சோ அடுத்த லைன் என்ன சொல்லிருக்காங்க, எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் என். எஸ் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபாதர் அண்ட் மேரிட் டு டி. ஆனா யார கல்யாணம் பண்ணிருக்காங்க, டீய கல்யாணம் பண்ணிருக்காங்க. எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் என். ஓகே, சோ எஸ் வந்து யாருன்னா என்னோட ஃபாதர். அப்ப என்னு என்னோட அப்பா தான் யாரு, எஸ். ஓகே, எஸ் என்பவர் என்னின் தந்தை மற்றும் டீயை மணந்தார். யாரு, இந்த டீயை கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ என்னோட அப்பா தான் எஸ், அவரு டீய கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ அப்போ எஸ் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணா இருந்தா டி வந்து என்னவா இருப்பாங்க, பெண்ணா இருப்பாங்க. ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, டீக்கும் ஓக்கும் இடையே என்ன உறவு. ஓகே, ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஓ. ஓகேவா, சோ டி வந்து ஓவுக்கு என்ன ரிலேஷன். ஓகேவா, ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஓன்னு சொல்லியிருக்காங்க, டி வந்து ஓவுக்கு என்ன உறவு முறை. ஓகேவா, சோ டி ஓவுக்கு என்ன உறவு முறை, சோ அப்பா, அப்பாவோட அம்மா, அப்படிதானே. சோ ஓவோட அப்பா தான் என்னு, என்னோட அம்மா தான் டி. அப்போ அப்பாவோட அம்மா என்ன வரும், அப்பாவோட அம்மானா என்ன வரும், பாட்டி. ஓகேவா, சோ பாட்டி சொல்லலாம், இல்ல ஃபாதர்ஸ் மதர்னு சொல்லலாம். ஓகேவா, அப்பாவோட அம்மா, சோ ஃபாதர்ஸ் மதர்னு கொடுத்துருக்காங்களா. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஓவோட அப்பா தான் என்னு, என்னோட அம்மா தான் டி அப்படின்னா சோ ஃபாதர்ஸ் மதர், எங்க அப்பாவோட அம்மா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ ஓவோட அப்பாவோட அம்மா தான் யாருன்னா இந்த டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா, அடுத்த க்வெஸ்சன் போலாமா. சோ இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேப்பை வந்து நாம வந்து ஃபில் பண்ணணும், ஏதோ ஒரு லாஜிக்ல வந்து இந்த கேப் இருக்கும். ஓகேவா, சோ இந்த டேஷ் இருக்க இடத்துல எல்லாம் நாம வந்து ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலாம், சோ இந்த க்வெஸ்சனுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து போறதுதான் இதுக்கு பெஸ்ட் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை இதுல வந்து பிளேஸ் பண்ணி பார்க்கணும், இந்த டேஷ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுல இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி பாருங்க. இங்க ஹச் இருக்கா, சோ இந்த இடத்துல ஹச்ச பிளேஸ் பண்ணி பாருங்க. அடுத்து ஆர் இருக்கா, சோ ஆர். அடுத்து என்ன இருக்கு, ஜி இருக்கு, சோ ஜி, ஹச், என், ஆர். சோ ஹச், ஆர், ஜி இதுவரை பிளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன இருக்கு, ஒய் இருக்கு. அடுத்து ஜி ஆர் ஹச் என், சோ ஜி ஆர் ஹச் என். ஓகே, சோ இதெல்லாம் ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. இப்போ நீங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுல கொண்டு போய் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். சோ ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிடைக்குதான்னு பாருங்க, ஜி ஹச் என்ஆர் ஒய்ன்னு வருது. ஓகே, சோ நல்லா கவனிங்க, ஜி ஹச் என்ஆர் ஒய் இங்க பாருங்க, அதே மாதிரி ஜி ஹச் என்ஆர் ஒய்ன்னு வருதா, சோ அதே மாதிரி ஜி ஹச் என்ஆர் ஒய்ன்னு வருது. சோ பேட்டர்ன் என்னன்னு புரிஞ்சிருச்சா, சோ ஜி ஹச் என்ஆர் ஒய். ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். புரியுதா, இந்த ஆப்ஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஜி ஹச் என்ஆர் ஒய்ன்னு இருக்கு, அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் பாத்தீங்கன்னா ஜி ஹச் என்ஆர் ஒய்ன்னு இருக்கு, தேர்ட் பார்ட்டும் அதே மாதிரி தான், ஃபோர்த் பார்ட்டும் அதே மாதிரி ஜி ஹச் என்ஆர் ஒய்ன்னு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அந்த பேட்டர்னை கரெக்டா ஃபாலோ பண்ணுது. ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் அது ஒரு சம்பந்தமே ஒரு பேட்டர்ன்.
பேட்டர்னா தான் இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம அப்படி எலிமினேட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, மற்ற ஆப்ஷன்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது வந்து இதே மாதிரி ஒரு லாஜிக் வந்து நமக்கு கொடுக்காது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி லாஜிக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கும், சம்டைம்ஸ் நாலாவது ஆப்ஷன்ல கூட இருக்கும். நம்ம ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பேட்டர்ன்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ இந்த க்வெஸ்சன்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இதுல ஃபோர் லெட்டர் கிளஸ்டர்ஸ் ஆர் ஹாவ் கிவன், அவுட் ஆஃப் விச் த த்ரீ ஆர் அலைக் இன் சம் மேனர். ரெண்டு பேர், மூணு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. நாலு ஆப்ஷன் இருக்கு, நாலுல மூணு ஒரே மாதிரி இருக்கும், ஒன்னே ஒன்னு மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அந்த ஆடு ஒன் அவுட் யாரு அதுதான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு நான் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிருங்க. சோ ஏபிசிடி எழுதிட்டோம் அப்படின்னா இது என்ன பேட்டர்ன்ல போகுது அப்படிங்கறத நாம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதே மாதிரி க்வெஸ்சன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, FJIL இருக்கு. சோ FJIL, ஓகே, எஃப்ல இருந்து நான் ஜேக்கு போகணும். எஃப் எங்க இருக்கு, ஆறாவது இடத்துல இருக்கு. ஜே எங்க இருக்கு, பத்தாவது இடத்துல இருக்கு. சோ எஃப்ல இருந்து ஜேக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பிளஸ் 4 எடுத்தா போதுமா? திருப்பி ஜேல இருந்து ஐக்கு போகணும். சோ ஜேல இருந்து ஐக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பத்தாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு போகணும். சோ அப்ப நான் என்ன பண்ணணும், மைனஸ் 1 எடுத்தா போதுமா? திருப்பி ஐல இருந்து எல்லுக்கு போகணும். ஐ எங்க இருக்கு, ஒன்பதாவது இடத்துல இருக்கு. எல் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கு. சோ 9 + 3 என்ன வரும், 12 வரும். அப்ப இங்க என்ன வருது, பிளஸ் 3 ஃபாலோ ஆகுது. அப்ப இதோட பேட்டர்ன் என்ன வருது, பிளஸ் 4 மைனஸ் 1 பிளஸ் 3. ஓகே, இப்ப ரெண்டாவது இதை செக் பண்ணி பார்ப்போம். சோ MQPS இருக்கு, இதுவும் அதே பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. சோ MQPS, ஓகே, M ல இருந்து Q க்கு போகணும்னா பிளஸ் 4 தான் நினைக்கிறேன். சோ 13 + 4 = 17. சோ Q வந்து 17வது இடத்துல இருக்கு. சோ அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் 4 போட்டுக்கலாம். Q ல இருந்து P க்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மைனஸ் 1 எடுக்கணும். P ல இருந்து S க்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் 3 எடுக்கணும். அப்ப இதோட பேட்டர்ன் என்ன, பிளஸ் 4 மைனஸ் 1 பிளஸ் 3. ஓகே, இப்போ இது ரெண்டுமே என்னவாகுது, ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. இப்போ YCBF இதை செக் பண்ணி பாருங்க. YCBF, ஸோ Y வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 25வது இடத்துல இருக்கு. C வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. ஸோ இங்க இருந்து என்னங்க, 1, 2, 3, 4. ஸோ என்ன வருது, பிளஸ் 4 எடுத்தா போயிடலாம். Yல இருந்து என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் 4 எடுத்தோம் அப்படின்னா போயிடலாம். ஓகே, அடுத்து சில இருந்து பிக்கு போனோம். சோ சில இருந்து பிக்கு போனோம்னா மைனஸ் 1 எடுத்தா போதும். அடுத்து பில இருந்து எஃப்க்கு போனோம். சோ பி எங்க இருக்கு, ரெண்டாவது இடத்துல இருக்கு. எஃப் எத்தனாவது இடத்துல இருக்கு, ஆறாவது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், பிளஸ் 4 எடுக்கணும். பிளஸ் 4 எடுத்தாதான் உங்களால போக முடியும். ஆனா இங்க என்ன இருக்கு, இந்த ரெண்டு இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 4 மைனஸ் 1 பிளஸ் 3 இருக்கு. பிளஸ் 4 மைனஸ் 1 பிளஸ் 3 போகுது. ஸோ அதனால இந்த ரெண்டு இதுலயும் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இதுல பிளஸ் 4 மைனஸ் 1 பிளஸ் 4 போகுது. அப்ப இது வித்தியாசமா இருக்கா? அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லிடலாம், ஆன்சர்னு சொல்லிடலாம். இதுதான் என்ன சொல்லிடலாம், ஆடு ஒன் அவுட்னு சொல்லிடலாம். இந்த ஆப்ஷன் செக் பண்ண வேண்டாம், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேம் பேட்டர்ன்னா இது ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்குன்னா கண்டிப்பா இதுவும் என்னவா இருக்கும், இந்த ஏ அண்ட் பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதே பேட்டர்ன்ல தான் இந்த பிடிஎஸ்பியும் போகும். ஓகேவா? அப்ப ஆடு ஒன் அவுட் யாரு, இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். YCBF தான் உங்களுக்கு என்னது, ஆடு ஒன் அவுட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா? சோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சோ ஒரு கோடிங் டி கோடிங் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் இஸ் ரிலேட்டட் டு ஓஏ IHWJ இன் சர்டைன் வே பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இன் த சேம் வே ரோஸ் இஸ் ரிலேட்டட் டு JMIW டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளீஸ் ரிலேட்டட். ஓகேவா? மாஸ்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க எழுதுறோம், ரோஸ்ங்கிறத நாங்க இந்த மாதிரி எழுதுறோம். அப்ப ப்ளீஸ்ங்கிறத எப்படி எழுதுவீங்க, இதான் க்வெஸ்சன்ல இருக்காங்க. சோ இதுக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏபிசிடி எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப மாஸ்டர்ங்கிறத பாருங்க, MASTER. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம ஏபிசிடி எழுதிக்கலாமா? சோ எழுதிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இதுதான் க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க. மாஸ்டர்ங்கிறத OAIHWJ கொடுத்திருக்காங்க. சோ நான் ஏபிசிடியும் எழுதிட்டேன். இப்ப எம்முக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்முக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, டினோட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஏக்கு ஏன்னே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்க்கு ஐ கொடுத்துருக்காங்க, டிக்கு ஹச் கொடுத்துருக்காங்க, இக்கு டபிள்யூ கொடுத்துருக்காங்க, ஆருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜே கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ எப்படி நாம கண்டுபிடிக்கலாம், ஆர் எங்க இருக்கு, ஆர் வந்து ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ இருக்கு. ஆர் பாத்தீங்கன்னா ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ வரும், ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ வரும். அந்த ஐக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை அப்படி போட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல என்ன வருமோ அதுக்கு பக்கத்துல உள்ளத போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எம் இருக்கா, சோ எம் நல்லா பாருங்க, எம்முக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு என்ன வரும், என் வரும். அந்த என்னுக்கு பக்கத்துல ஓ வரும், சோ அந்த ஓவை போட்டிருக்காங்க. இப்ப ஏ இருக்கு, சோ ஏக்கு ஆப்போசிட்ல என்ன வரும், இசட் வரும், அப்படித்தானே? சோ அப்போ அந்த இசட் கூட அடுத்த லெட்டர் என்ன வரும், பிளஸ் 1 போட்டீங்கன்னா ஏ தானே வரும். அதே மாதிரி
வந்து எஸ் எஸ் பாத்தீங்கன்னா எஸ்க்கு ஆப்போசிட்ல ஹச் வரும். அந்த ஹச்சுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, அதாவது அந்த ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்கு, ஐ இருக்கு. அப்ப இங்க என்னன்னா ஆப்போசிட்ல என்ன வருமோ அதுக்கு அடுத்த லெட்டரை போட்டிருக்காங்க. இப்ப டி பாத்தீங்க அப்படின்னா டிக்கு ஆப்போசிட்ல நமக்கு என்ன வரும்னா ஜி வரும். டிக்கு ஆப்போசிட்ல உள்ளது அப்படியே எழுதியிருந்தாங்கன்னா டிக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு ஜி வந்திருக்கும். சோ அது கூட ஒரு பிளஸ் ஒன் போடுங்க. சோ ஜி கூட பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா ஹச் வரும். அதே மாதிரி இக்கு ஆப்போசிட்ல வி, அந்த வி கூட பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா டபிள்யூ வரும், அதை போட்டிருக்காங்க. ஆர்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஐ, அந்த ஐக்கு பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா ஜே. இதுதான் பேட்டர்ன். சோ என்ன பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல என்ன வருமோ அது கூட பிளஸ் ஒன் போடணும். ஓகே, இப்ப பிளீஸுக்கு அதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ பிளீஸுக்கு PLEASE இதுதான ஸ்பெல்லிங்கு. ஓகே, சோ இப்ப பிக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு பாருங்க. சோ பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, கே இருக்கு. ஓகேவா, சோ கே கூட பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா 12, கே வந்து 11வது இடம், பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா 12, 12வது இடத்துல எல் இருக்கு. ஸோ எல்லுக்கு ஆப்போசிட்ல நமக்கு என்ன வரும், எல்லுக்கு ஆப்போசிட்ல ஓ இருக்கு. ஓக்கு பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா பி வரும். இக்கு ஆப்போசிட்ல என்ன வரும், வி இருக்கு. ஸோ விக்கு பக்கத்துல உள்ளது டபிள்யூ. ஏக்கு ஆப்போசிட்ல இசட், ஸோ இசட்டுக்கு பிளஸ் ஒன் போட்டீங்கனாலும் ஏ தான் வரப்போகுது. எஸ் எஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன லெட்டர் இருக்கு, ஹச் இருக்கு. ஸோ ஹச் கூட பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா ஹைச்சுக்கு அடுத்த லெட்டர் என்னது, ஐ. இக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் உங்களுக்கு, இக்கு ஆப்போசிட்ல வி வரும். விக்கு அடுத்த லெட்டர் என்னது, டபிள்யூ. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா LPWAIW. சோ LPWAIWங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஓகே, இந்த க்வெஸ்சன்ல பாருங்க 27, 28, 36, 63, 127 கொடுத்திருக்காங்க. அடுத்த நம்பர் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். சோ இது வந்து ஒரு நம்பர் சீரிஸ் அப்படிதானே, 27, 28, 36, 63, 127. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் சீரிஸ் க்வெஸ்சனாலே அடுத்தடுத்த நம்பருக்கு நீங்க வந்து டிஃபரன்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், ஆன்சர் வந்து வந்துடும். சோ அப்பவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்ன லாஜிக்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எக்ஸாம்ல நம்பர் சீரிஸ் க்வெஸ்சன் பாத்திருக்கீங்கன்னா ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். ஒரு 70% க்வெஸ்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பருக்கு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தாலே போதும், குயிக்காவே ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்ப டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 1, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 36 - 28, 8. 63ல 36 போச்சுன்னா 27. இல்லைன்னா இப்படி பாருங்க, 27, 28 மாத்தனா அது கூட 1 ஆட் பண்ணணும், 28, 36 மாத்தனா 8 ஆட் பண்ணணும். 127 - 63 டிஃபரன்ஸ் என்ன வரும், 64 வரும். ஓகே, இப்போ இதை பார்த்தா என்ன தோணுது, இந்த 1, 8, 27, 64 இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, இந்த நம்பரை பார்த்தா என்ன தோணுது, இது எல்லாமே ஒரு கியூப் நம்பர்ஸ். 1 cube, 2 cube, 3 cube, 4 cube. ஓகே, இதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா வேதிக் மேக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிருப்பேன் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. சோ அதுல என்ன சொல்லிருப்பேன்னா 1 to 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிங்க, அதே மாதிரி 1 to 20 வரைக்குமாவது ஒரு கியூப் நம்பர் படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கொயர் கியூப் இந்த வேல்யூஸ் படிக்கிறது வந்து இந்த மாதிரி நம்பர் சீரீஸ் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் 1 to 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் எப்பவுமே படிச்சிருங்க. இன்னும் நீங்க படிக்கல அப்படின்னா 1 to 20 வரைக்கும் கியூப் நம்பரும் படிச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் உங்களுக்கு, 5 cube வரும். ஓகேவா, சோ 5 cube வேல்யூ என்னது, 125. அப்ப 127 - 125 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 252. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 27 + 1 = 28, 28 - 8 ஆட் பண்ணா இந்த 36 கிடைக்கும். அப்ப இந்த 127 - 125 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 252 வரும். சோ 252ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ். இது போக இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பாக்கலாம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 2024ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல இருந்து நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ரயில்வேல பாத்தீங்கன்னா ALP, RPF, டெக்னீஷியன் Grade 1, Grade 3. அதே மாதிரி அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா நாம வந்து NTPC எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பா வரும் NTPC-யோட நோட்டிபிகேஷன். அதே மாதிரி குரூப் டியோட நோட்டிபிகேஷனும் ரயில்வேல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி சைட்ல பாத்தீங்கன்னா MTS-ஓட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அட் த சேம் டைம் CGL-ஓட நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ நீங்க எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே வந்து போக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும் மேம், நான் வந்து ஒரு பிகினரா இருக்கேன், எனக்கு எப்படி படிக்கணும்னே தெரியல, என்ன ரெஃபர் பண்ணணும்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன்
ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ புதுசா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வீக்லி டெஸ்ட் வேற நாம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க கரெக்டா அந்த வாரத்துல அந்த டாபிக் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டும் போட்டுட்டு அப்படியே ஃபுல் டெஸ்ட்டும் அங்கேயே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்? ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா பாத்தீங்கன்னா வெறும் எஸ்எஸ்சி ரயில்வே மட்டும் கிடையாது, எஸ்எஸ்சி ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும். நீங்க ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க நம்ம ஆப்ல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க லாகின் பண்ணதும் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும், அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 கிட்ட இருக்கும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 2000 இருந்துச்சு. ஏன்னா நிறைய பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறுறதுனால ஆப்ல பிரைசஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம டீமுக்கு நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, அந்த உங்களுக்கு வரக்கூடிய வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும், அதுல ஒரே ஒரு ரிப்ளை ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்ங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1699. ஓகேவா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, ஒரு டைம் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன எக்ஸாமுக்கான வேகன்சிஸ் விட்டாலுமே எல்லா எக்ஸாமுமே நீங்க கிளியர் பண்ணிடலாம். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம், எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எந்த எக்ஸாம்னாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம், அதே மாதிரி பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் தமிழ் தவிர மீதி எல்லா கிளாஸஸும் அதுல அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கான கிளாஸஸும் நம்ம ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கு நீங்க இது எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கோர்ஸ் என்னன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். அதனாலதான் இதோட நேம் வந்து ஆல் இன் ஒன் வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண போறீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா? நீங்க நம்ம ஆப்லையும் டைரக்டா மெசேஜ் பண்ணலாம், இல்ல நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த நம்பருக்கும் நீங்க வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இதுல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சு நம்ம ஆப் ஓபன் பண்ணிட்டு, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சேஸ்டு கோர்சஸ் இருக்கும். ஓகே, சோ அதுல ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படினா நீங்க ஃபீஸ் பே பண்ண ஒரு 3 ஹவர்ஸ்ல இந்த மாதிரி வந்துரும். ஓகே, சோ இந்த மாதிரி வந்துருச்சுனா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சு அப்படின அர்த்தம். ஓகேவா, சோ அதுக்கு அப்புறம் நீங்க வந்து கோர்ஸ் ஓபன் பண்ணி இதுல இருக்கக்கூடிய கிளாसेस எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி கான ப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அதுலயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாसेस எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துறோம். ஓகே, ஸோ இதுல வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா வெறும் லெவல் ஒன்னுக்கு மட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்டிபிசி போறீங்க அப்படின்னா அதுல ரெண்டு லெவல் இருக்கும் அப்படித்தானே. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2 இருக்கும். நீங்க பேங்கிங் போறீங்கன்னா பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கும், எஸ்எஸ்சி போறீங்கன்னா டயர் 1, டயர் 2 இருக்கும். ஸோ எல்லா லெவலுக்குமே இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. ஓகே, ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஓகேவா, ஸோ கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1699 தான். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ அந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்போம்னா டீச் பண்ணிருப்போம். ரிவிஷன் கிளாஸஸ் வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓவரால பாத்தீங்கன்னா 1500 மேல வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம், ரெக்கார்டட் கிளாஸஸ், அது போக லைவ் கிளாஸஸ். உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா சர்க்கிள் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அந்த டாபிக் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு புரிஞ்சுக்கிருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்னு ஒரு டாபிக் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒரு 10 க்வெஸ்சன் பிராக்டிஸ் பண்றதுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அந்த சர்க்கிள் டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்திலையும் நீங்க ஒரு 3 டாபிக், 4 டாபிக் சேர்ந்தாக்குல டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க வந்து படிக்க வேண்டாம். ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் கூட நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்
கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, இல்ல ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஸோ நீங்க நம்மளோட ஆன்லைன் கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், இவ்வளோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி வெறும் 1699 தான் கோர்ஸோட ஃபீஸ். ஓகேவா? ஸோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்ல கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க், நம்ம சேனலோட லிங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ திருப்பியும் பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் சொல்றேன், 2500 பே பண்ண வேண்டாம் ஆப்ல. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெறும் கோர்ஸ் ஜாயினிங் மட்டும் இல்ல, எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எந்த டைம்னாலும் உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் என்னென்ன டவுட்ஸ் வருதோ எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு கிளாஸ் எதுல நடக்கும்னா நான் காட்டினேன் இல்லையா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப், அதுலதான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். டெஸ்ட் நீங்க எதுல அட்டன் பண்ணுவீங்கன்னா நம்ம ஆப்லதான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும், கிளாஸ் முடிஞ்சதும் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உங்களோட மார்க் வந்து அதுலயே தெரியும், ஆன்லைன் டெஸ்ட்லயே. அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க், வீக் ஏரியாஸ் எல்லாமே அதுலயே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடுவோம். அதுக்கப்புறம் கிளாஸஸ்க்கான PDFs எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம், லைவ் கிளாஸஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. இதை தாண்டி ஒரு எக்ஸாமுக்கு நீங்க வேற எதுவுமே படிக்க வேண்டாம். ஸோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி நீங்க நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வெறும் 1699 தான். ஓகே, ஸோ நான் திருப்பியும் சொல்லிட்டேன், ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் அடுத்த வாரம் வருது, அடுத்த மாசம் வருது, நான் இப்ப ஜாயின் பண்ணா என்னால முடிக்க முடியுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடிக்க முடியாது. ஒரு வாரத்துக்குள்ள இதுல இருக்க சிலபஸ் எதுவுமே முடிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 months பிஃபோராது நீங்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ இது போக வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா ALP-க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ நீங்க ALP-க்கான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ALP-யோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், RPF-ஓட டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3-க்கான டெஸ்ட் பேட்சும் டீம் கிட்ட சொல்லிருக்கேன். சோ ரெடி ஆனதும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு 2 டேஸ்ல SSC-MTS-ஓட டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ரியல் எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் டெஸ்ட் கொடுத்துருப்போம். சோ கிளாஸஸும் நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கு, அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கு. சோ ரெண்டையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 months காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். எப்பவுமே பாசிட்டிவா இருங்க, கரெக்டா போக்கஸ் பண்ணி படிங்க, சக்சஸ் உங்களுக்கு தான். வேற எந்த நெகட்டிவிட்டியும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் முடிக்காதவங்க சிலபஸ் முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, திருப்பி 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 டெஸ்ட் எடுங்க, செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து 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 அனலைஸ் பண்ணுங்க. அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை கரெக்டா வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணும் போதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.